வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்யாண விருந்தெல்லாம் வந்து நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு சாப்பிட்டுப்போம். அதே மாதிரி நம்ம எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணடி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புளி குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ புளி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடயே வந்து காரத்துக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போதுல தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம புளிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். புளிக்குழம்பு செய்கிறதுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துட்டு வடகத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம். வடகை தாளிக்கும் போதுல அடுப்பை ஸ்லோவில் வச்சு தாளிச்சுக்கோங்க. வடகை கரைஞ்சிச்சின்னா குழம்போட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இப்போ வடகத்தை வந்து நல்லா தாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் நாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து 100 சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டை எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வந்து வெங்காயம் வந்து நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி சேர்க்காதீங்க, முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனப்புறம் இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 பழுத்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்குனப்புறம் இதில் நாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் இருக்க காம்பு ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காவை 4 நாளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை இதில் எடுத்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து முத்தல் இல்லாமல் கொஞ்சம் எல்லோ கத்திரிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வதங்குறதுக்கும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்து நாம் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட அப்புறம் இதில் வந்து 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிக்கிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் 1/4 முடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது ரெண்டையும் வந்து 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா வந்து குழம்புல எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு 10-15 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புல இருக்கிற பச்சை வாசனையும் போயாச்சு. அடுத்து இதில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி சேர்த்துக்கலாம். பொடி வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடியை வந்து மீதம் இருந்துச்சுன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திரும்பவும் பத்தக்குழம்பு புளிக்குழம்பு புளிசாதம்லாம் செய்வோம்ல, அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு.
அடுத்து நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா நுணுங்கின வெல்லத்தை வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஸ்லோவில் வச்சு குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட கத்திரிக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.